அழைக்கிறான் மாதவன். வணக்கம் அண்ணா, ரொம்ப தேங்க்யூண்ணா. ஏன்னா வந்து முன்னே இருந்ததுக்கு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுல கொஞ்சம் நிறையவே சேஞ்சஸ் தெரியுது. சின்ன சின்ன விஷயம் சேஞ்ச் பண்ணிட்டு அதுல கிடைக்கிற ரிசல்ட் எல்லாம் ரொம்ப அழகாவும் இருக்கு. நல்ல சேஞ்சஸ் எனக்கு நிறைய தெரியுது. இன்னும் மிச்சம் இருக்கிற கிளாஸும் அட்டன் பண்ணா கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கொடுக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ சோ மச் அண்ணா. எல்லோருக்கும் வணக்கம். இந்த 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ்ல கலந்துட்டு பல பேருக்கு பல விதமான மாற்றங்கள் வாழ்க்கையில நிகழ்ந்துட்டு இருக்குது. மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் அவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த மைண்டை எப்படி கையாள்றது, இந்த மைண்டுனா என்ன அப்படின்னு கூடிய ஒரு புரிதல், நம்ம லைஃப்ல என்னென்ன மாதிரியான விஷயங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம், இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், நம்ம டிசிஷன் எப்படி மேக் பண்ணலாம், எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எப்படி கையாளணும், இதை நம்ம எப்படிப்பட்ட பார்வையில பார்க்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு ஹேபிட்ஸாக நீங்க மாத்தணும். இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய கெட்ட விஷயத்தை எடுத்துட்டு நல் விஷயமாக நீங்கள் மாற்றும் பொழுது நீங்கள் பெரிய லெவலில் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதை தான் 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். நீங்கள் இன்னும் கலந்துக்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, அடுத்த கிளாஸ் எந்தெந்த மாதிரியான ஷெடியூலில் ரன் ஆக போகுது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, www.amsource.com அப்படின்ற கூட வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா ப்ரௌசரும் அவைலபிள் இருக்குது, ஆடியோ ஃபீட்பேக்ஸும் அவைலபிள் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த விஷயம் ஒரு புரிதலுக்குள்ளே போச்சு அப்படின்னா ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். எந்த மாதிரியான விஷயங்கள், நீங்கள் சந்தோஷப்படுறதற்கும் நீங்கள் துக்கப்படுவதற்கும் ஒரே ஒன்று தான் காரணமாக இருக்குது. சந்தோஷத்தை கொடுக்கறதும் அது தான், துக்கத்தை கொடுக்கறதும் அது தான். என்னது இந்த மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த மைண்டுனால பிரச்சனையா அப்படின்னா, நம்ம அந்த மைண்டில் எடுத்துக்கொள்ளக்கூடிய நம்ம அந்த மைண்டுக்கு சில இன்புட்ஸ் வாங்கியிருப்போம்ல, எங்கேருந்தோ படிச்சிருப்போம், சில பேர்கிட்ட இருந்து கேட்டிருப்போம். இந்த மாதிரியான இன்புட்ஸ் ஒரு வகையில் பிரச்சனையாகவும் அமையுது, ஒரு வகையில் நல்ல விஷயமாகவும் அமையுது. அப்போது இப்போ இந்த மைண்டில் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் தவறா சரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நல்ல விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, கெட்ட விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல தான் நீங்கள் இங்கே செயல்படுறீங்க. அப்போ எடுத்துக்கொள்ளக்கூடிய டேட்டாவில் பிரச்சனை இல்லை, அதை நம்ம எப்படி கையாளுகிறோம், அதை நம்ம எப்படி கோர்த்து ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து லிங்க் பண்ணி பார்க்குறோம் அப்படின்றதுல தான் நம்ம பிரச்சனையாகவும் சரி சந்தோஷமாகவும் சரி நம்ம இருக்கிறதுக்கான காரணமே. இப்போ ஒரு சின்ன விஷயம் சொன்னால் புரியும். இப்போ ஏதோ ஒரு விஷயத்தும் ரிலேட்டடான ஒரு டேட்டாவும் உங்களோட மைண்டுக்கு வருது. ஆல்ரெடி நீங்கள் ஏதோ ஒன்றத்தை படிக்கிறீங்க, மற்றவங்க சொல்லி கேட்குறீங்க. இப்போ ஒரு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை இந்த மாதிரியான இயரில் இவங்க இப்படி ஹேண்டில் பண்ணாங்க, ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது இந்த விஷயத்தை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இது ஆல்ரெடி ஒரு பதிவாகவும் உங்களுக்கு இருக்குது. இப்போது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது ஆல்ரெடி இந்த டேட்டா உங்களோட மைண்டில் ஸ்டோர் ஆனதுனால இங்கே இருக்கக்கூடிய டேட்டா ஆட்டோமேட்டிக்காக அங்கே செயல்படுத்த ஆரம்பிக்குது. இப்போ இது நல்ல விஷயம்னா பிரச்சனையே கிடையாது. பட் எந்த இடத்துல பிரச்சனையாக அமையுதுன்னா, ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் கேட்ட டேட்டா படி ஒருவேளை அது அப்படியே தான் இருக்குமோ, இது இப்படியே தான் இருக்குமோ சொல்லி இந்த ஓவர் திங்கிங்குள்ளே போகிறீங்க இல்லையா. ஒருவேளை நம்மளுக்கு இப்படி நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் சில விஷயங்களை கனெக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துரும். அதுக்கும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஒருத்தவங்களை பற்றி ஒரு 4-5 விஷயம் உங்ககிட்ட சொல்கிறாங்க, இவங்க இப்படி அவங்க அப்படி, இவங்க வந்து இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா, எனக்கு என்னென்ன மாதிரியான கெடுதல் வந்து எனக்கு பண்ணியிருக்காங்க தெரியுமா, இவங்க இப்படிப்பட்ட ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்லக்கூடிய டேட்டா உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் பிரச்சனையாக முடியும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போது சொல்லப்பட்ட பர்சன் உங்களுக்கு நெருக்கமான ஒரு பர்சனாக இருக்கலாம், அந்த பர்சன் சொல்லப்பட்ட ஒரு நபர் உங்களுக்கு நெருக்கமான ஒரு நபராக இருக்கலாம். அப்போது என்னென்னா, ஆல்ரெடி உங்களோட டேட்டாவில் ஒரு ஸ்டோரேஜ் வந்ததுனால இப்போ ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்போது இங்கே என்ன டேட்டா நீங்கள் எடுத்தீங்களோ அந்த டேட்டாவை அது அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வந்துடும். இப்போ இந்த டேட்டாவே உங்கள் மைண்டில் இல்லைன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அவங்க செஞ்ச செயல்களுக்கு நீங்கள் உங்களோட அறிவை கொண்டு ஆராய்ச்சி பண்ணி அது சரி தவறுன்னு சொல்லி நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிப்பீங்க. இது சரியா தவறா, இது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆல்ரெடி ஒரு கெட்ட டேட்டா, அதாவது அவங்க பண்ண பிரச்சனைகளை பற்றியோ இல்லை அவங்க செஞ்ச விஷயங்களை பற்றியோ உங்ககிட்ட சொல்லும்போது இது ஒரு கெட்ட பதிவாகவும் உங்களுக்குள்ள பதிஞ்சிருச்சு. இப்போ அவங்க அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது பண்ணுறாங்க இல்லை ஏதோ ஒரு சம்பவம் ஏதோ ஒரு செயல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய டேட்டா என்ன பண்ணணும்னா, இதனால தான் இப்படி பண்ணாங்க, அப்போ அன்றைக்கே அவர் சொன்னது கரெக்டு தான் சொல்லி உங்களுக்கு உள்ளே புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போது நல்ல விஷயத்தை கொடுக்கறதும் அதுதான், கெட்ட விஷயத்தை கொடுக்கறதும் அதுதான். அப்போது நீங்கள் அந்த கெட்டதுலேயும் நல்லதையே பாருன்னு சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, நம்மளுக்கு எது சரி எது தவறுன்னா நம்மளுக்கு தெரியாது. உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நிச்சயமாக ஜட்ஜ் பண்ண முடியாது. நீங்கள் நடக்கிற ஒரு ஒரு விஷயத்துக்கும், இங்கேருந்து ஒரு பொருள் எடுத்து இங்கே வைக்கிறேன், அப்போ இங்கேருந்து எடுத்து வச்ச பொருளுக்கு நீங்கள் ஏன் நான் எடுத்து வச்சேன்னு உங்களால் சொல்ல முடியுமா?
நீங்கள் என்ன திங்க் பண்ணீங்களோ உங்களோட அறிவை கொண்டு நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அப்படி தான் நீங்கள் பதில் சொல்லுவீங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பொருளை நான் இங்கே எடுத்து வச்சதுக்கான காரணம் எவ்வளவோ காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நான் எதுக்கு எடுத்து வச்சுன்றது உங்களால் கெஸ் பண்ணவே முடியாது. மேபி நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கலாம் சில பேர், பட் அதிக வகையிலான பர்சன்டேஜ் வந்து அவங்களோட அறிவை கொண்டு எதை ஆராய்ச்சி பண்ணுறாங்களோ, அவங்க அறிவை கொண்டு எதை உணர்றாங்களோ அதை தான் வந்து வந்து கன்க்ளூஷன் சொல்லி நினச்சிப்பாங்க. அதுதான் வந்து பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்களே அதை கற்பனை பண்ணிப்பாங்க. பட் அது அப்படி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்போது நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய டேட்டா ஒரு கட்டத்தில் பிரச்சனையாக மாறுது. அப்போது கெட்டதிலையும் நாங்கள் இங்கே நல்லதை தான் பார்க்க ஆரம்பிக்கிறோம். இது எப்படிங்க நான் கெட்டதிலே நல்லதை பார்க்குறது? எது நடந்தாலும் பெரிய லெவலில் வந்து ஜட்மெண்ட்களை போகாமல் அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை இதுக்கு தான் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு ஜட்மெண்ட்களை போகாமல் யாரை பார்த்தாலுமே வெறுத்து வெறுத்து ஒதுக்காமல் கெட்டவங்களுக்கும் நன்மை நினைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். அவங்க கெட்டவங்களாகவே இருந்தாலும் சரி, அவங்க வந்து உங்களுக்கு தீங்கு செய்தவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும், அவங்க நல்ல ஒரு வாழ்க்கையை வாழட்டும், நல்ல மன கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமான நிறைவான வாழ்க்கையை ஆனந்தமான வாழ்க்கையை வாழட்டும்னு சொல்லி ஒரு ஒரு இடத்துலையும் நீங்கள் அவங்களுக்காக ப்ரே பண்ணும்போது உங்களோட லைஃப் பெரிய லெவலில் மாற ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன, இந்த மனம் என்பது நல்ல ஒரு முறையிலும் செயல்படுது, கெட்ட முறையிலும் செயல்படுது. அப்போ மனம் தான் அப்படி செயல்படுதானா? அப்படி கிடையாது. நீங்கள் அதை அப்படி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, எண்ணங்கள் வந்து போகும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேட்டா படி அது உங்களுக்கு வந்து ஹெல்ப் தான் பண்ணுது. ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குது, இது வந்து உனக்கு ஹெல்ப்பாக இருக்குதா பாரு. ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, அதனால நீ நினைக்கிறதுக்கும் இந்த டேட்டாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா, ஒத்து போகுதான்னு சொல்லி பாருன்னு சொல்லி அந்த மைண்ட் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆமாம் இதெல்லாமே ஒத்து போகுதுன்னு சொல்லி நீங்கள் அந்த அறிவை கொண்டு அதை ஆராய்ச்சி பண்ணாமல் ஆமாம் ஆமாம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி நீங்கள் அதை அப்படியே எடுத்துக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குது. நல்ல விஷயத்தை கொடுக்குறதும் அது தான், கெட்ட விஷயத்தை கொடுக்குறதும் அது தான். ஸோ மைண்டில் பிரச்சனை இல்லை, நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வையில் தான் பிரச்சனை இருக்குன்றதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ரொம்ப டீப்பாக அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த மைண்டு தான். இந்த மைண்டே ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுது, இந்த மைண்டே அதை பற்றி கிரியேட் பண்ணி இதை பற்றி நினைக்குது, அதுக்கப்புறம் அதை நினச்சி வருத்தப்படுது. பார்த்தா வேடிக்கையாக இல்லையா? அதுவே ஒன்று கிரியேட் பண்ணுது, அதுவே நினச்சி வருத்தப்படுது. ஆனால் அந்த மாதிரியான ஒரு விஷயமே அங்கே நடந்திருக்காது. ஸோ கெட்ட விஷயத்திலையும் நல்லதை பார் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம், நல்ல ஒரு மனிதன் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும், இடஞ்சுருளாத ஒரு வாழ்க்கையை வாழணும், மன நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழணும், கஷ்டப்படாத ஒரு வாழ்க்கையை வாழணும்னா எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் நன்மையை பார்க்கக்கூடிய பழக்கத்தை அவன் ஏற்படுத்திக்கிட்டான், அந்த ஹேபிட்டை வளர்த்துக்கிட்டான் அப்படின்னா நிச்சயமாக அவனோட வாழ்க்கை மிகப்பெரிய லெவலில் மாறும். இதை தான் நம்ம 21 கிளாஸில் கூட பெரிய லெவலில் நம்ம டியூன் பண்ணிடுறோம். ஒரு ஒரு மனிதனும் வர்றதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருப்பாங்க, அந்த 21 கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் வேறு மாதிரி இருப்பாங்க. அந்த ஃபீட்பேக்ஸ்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் இதை பற்றின ஆடியோஸ்லாம் நான் நிறைய போட்டிருக்கேன். கிளாஸ் அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து ஆன்லைன்லேயும் அவைலபிள் இருக்குது, வெப்சைட்லேயும் அவைலபிள் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா 21 அப்புறம் அவங்களோட வாழ்க்கை டோட்டலாக வேறு மாதிரி மாறிடும். என்ன காரணம்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரச்சனையை அவங்களுக்குள்ளே இருந்து எடுத்துகிட்டு புது விஷயத்தை ஹேபிட்டாக கொடுக்கும்போது அவங்க பார்க்கக்கூடிய பார்வை மாறிடுது. அவங்க பார்க்கக்கூடிய பார்வை மாறுறதுனால அவங்களோட வாழ்க்கையிலும் நல்ல விஷயங்கள் நடக்குது. ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சுங்க, கஷ்டப்படுவதற்கும் மனம் தான் காரணம், நீங்கள் சந்தோஷப்படுவதற்கும் மனம் தான் காரணம். இங்கே இருக்கக்கூடிய இந்த டேட்டாவை எடுத்துகிட்டு எப்படி செயல்படுதோ அதுக்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு இந்த பலன் என்பது கிடைக்கும். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 தான் எந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூமில் வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்ட்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்பில் பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.